Hi everyone, welcome to the LichuBujju channel. Function போறியா? ஓ அந்த ஃபங்க்ஷனா? ஐயோ நான் வரல. அவங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல பேசுவாங்க, எனக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட புரிஞ்சுக்க தெரியாது. என்ன மூவியா? மூவியில என்ன பேசுறாங்கன்னே தெரியாது, அதுவும் இங்கிலீஷ் மூவி போறேன்னு சொல்ற. வாய்ப்பே இல்லை, நான் வரல, நீ போயிட்டு வா இப்படின்லாம் சொல்றீங்களா? கண்டிப்பா நான் ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களாலையும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும், அவங்க பேசுகிறதையும் புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ இது எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணும்போது உங்களாலையும் கண்டிப்பாக சென்டென்ஸும் மேக் பண்ண முடியும், அவங்க பேசுகிறதையும் புரிஞ்சுக்க முடியும். என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், லேர்ன் வெக்காபுலரி நாலேஜ். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ஒரு சில வார்த்தைகளை வந்து நீங்கள் டெய்லியுமே ஒரு டேக்கு ஒரு 2 or 3 வேர்ட்ஸ்னாச்சு கற்றுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் வெக்காபுலரி கற்றுக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் வெக்காபுலரி இன் ஆல் பாசிபிள் வேஸ். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும், அந்த வேர்ட் மறந்தே போகாது. நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் அது மறந்து போகாது. இன்னைக்கு நீங்கள் ஒரு வேர்டு படிச்சுட்டு நாளைக்கே அதை நீங்கள் விட்டுட்டீங்க, ஐ மீன் 1 week வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணவே இல்லைன்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். யோசிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் எப்போ எல்லாம் முடியுதோ அப்பையெல்லாம் நீங்க கத்துக்கிட்ட வெக்காபுலரிய வந்து யூஸ் பண்ண பழகிக்கணும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயமா ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில இந்த மாதிரி வெக்காபுலரிஸ போட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே வரும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஒன் என்னன்னா, ஸ்பீக் யுவர் செல்ஃப். நீங்களே போய் தனக்கு தானே பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், போய் ஒரு மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு இங்கிலீஷில் நீங்கள் இப்போ கற்றுக்கிட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி வெக்காபுலரிஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் பேசி பழகணும். நீங்களாக தனக்கு தானே பேசி பழகலாம், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் இருக்கும்போது அவங்க கூட நீங்கள் பேசி பழகலாம். அப்படி பேசும்போது உங்களுக்கு அந்த வெக்காபுலரிஸ் மறக்கவே மறக்காது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு ரைட். கண்டிப்பாக நீங்கள் எழுத கற்றுக்கணும். நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தைகளும் சரி, அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா ஒரு பேஜ்லேயோ இல்லை ஒரு 10 lines வர்ற மாதிரி இங்கிலீஷில் குட்டி குட்டியாக எழுதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் பேசுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்குனாச்சு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ரீட் பண்ணணும். ஐயோ புக்ஸா, என்னால் முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் எடுத்ததையுமே உங்களை நாவல் ரீட் பண்ண சொல்லவே மாட்டேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பெரிய சைஸ் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் ரீட் பண்ண கற்றுக்கலாம். எல்லா புக் எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு பேஜ் இல்லை 2 pages இல்லை 1 paragraph 2 paragraphனு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டினியூஸாக ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜானர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜானர் இன் சென்ஸ் எப்படி சொல்றேன்னா ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை க்ரைம் பிடிச்சா க்ரைமாக இருக்கலாம், இல்லை ஆக்ஷன் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லை லவ் ஸ்டோரி, வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி புக்கை சூஸ் பண்ணி பெரிய பெரிய சைஸ் லெட்டர்ஸ் இருக்க மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச ஆத்தராகவும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு ஆத்தரே செலக்ட் பண்ண தெரியல எப்படி என்னன்னு யோசிச்சிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கும் போது இந்த ஆத்தர் பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோரி இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஆக்ஷன் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப த்ரில்லராக இருக்க மாதிரிலாம் எனக்கு பிடிக்கும், இல்லை ஆஸ்ட்ரானமிலாம் பிடிக்கும், அந்த மாதிரி புக்ஸை செலக்ட் பண்ணி பெரிய பெரிய ஃபான்ட் சைஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டோரியாக சூஸ் பண்ணணும். எடுத்ததையுமே வந்துட்டு நாவல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸாக செலக்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பித்தாவே உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் மேக் பண்ணுறதுக்கு.
யூஸ் டிக்ஷனரி, அதாவது புக்கு வந்து நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சதையுமே வந்துட்டு நிறைய வார்த்தைகள் நமக்கு புரியாது. அந்த மாதிரி புரியாம இருக்கும்போது டிக்ஷனரியை பக்கத்துல வச்சுக்கிட்டோ இல்ல கூகுள் யூஸ் பண்ணியோ நீங்க வந்துட்டு அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் எல்லாம் என்ன என்னன்னு பார்த்து எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு வரும்போது உங்களால கண்டிப்பா வந்து நிறைய வேர்ட்ஸும் லேர்ன் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ உங்களால ஈஸியா வந்துட்டு அது ஒரு வேர்டுங்கிறது அங்கே ஒரு வேர்டா மட்டும் அந்த ஆத்தர் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அது நிறைய அந்த ஸ்டோரியிலே நிறைய இடத்துல சேம் வேர்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மெமரைஸும் ஆயிரும், ரெஜிஸ்டரும் ஆயிக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எய்த் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா ஸ்மால் இங்கிலீஷ் வீடியோஸா நீங்க செலக்ட் பண்ணி அதுல சப்டைட்டில்ஸ் இருக்க மாதிரி பார்த்து நீங்க வந்து மூவிஸ் பார்த்துட்டே வரலாம். இல்ல வந்துட்டு மூவி இன் சென்ஸ் வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரியோ இல்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் மாதிரியோ அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி ஒரு சப்டைட்டில்ஸ் வச்சு நீங்க இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரெயினா கஷ்டமா இருந்தாலும் போக 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 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். இந்த பழக்கத்தை நீங்க கண்டினியூவா பண்ணிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். நைன்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரி எடுத்துட்டு உங்களை பத்தி இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஒரு டைரியில நீங்க எழுதிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. ஸோ ட்ரை டு ரைட் இன் அ டைரி அபவுட் யோர் செல்ஃப் ஆர் எனி மேட்டர்ஸ் என்னானாலும் நீங்க எழுதிட்டே வரலாம். டென்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்க் பண்ணணும், இங்கிலீஷ்ல திங்க் பண்ண கத்துக்கணும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எப்பயுமே யோசிக்கிற விஷயத்த வந்து தமிழ்லயே யோசிப்போம் ரைட்டா, அதை நீங்க இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு நீங்க வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களால நாளைக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல பேசுறதையும் புரிஞ்சுக்க முடியும், உங்களாலையும் சென்டென்ஸ் மேக் பண்ணி யூஸ் பண்ணி இங்கிலீஷ்லாம் பேசலாம். தேங்க்யூ.